நான் என்ன அது பார்ப்பேன்னா சார் டைட்டில் வைக்கிறதுன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. கதையில் அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கமா படத்தில். இப்போ வேலைக்காரன் வந்து ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்ன படம், வேலைக்காரன் எப்படி இருக்கணும்னு சொன்ன படம். மாவீரன்ன்றது நான் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மாவீரன் கன்னித்தீவு மாதிரி ஒரு காமிக்கை வரைகிற ஆர்டிஸ்ட்டாக நான் வரேன், மாவீரன்ற காமிக்கை வரைகிற ஆர்டிஸ்டாக வரேன். ஸோ இந்த டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் எனக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற இது இருக்கு. என்ன இப்படி கேட்டீங்க, கஷ்டப்பட்டு பாடி ரிலீஸ் எல்லாம் பண்ணா பாட்டு பாடி பேசின மாதிரி இருக்கும். இது டைட்டில் வந்து நீங்க சொல்லிட்டீங்க, ஆக்சுவலா இன்னொன்னு சொன்னீங்க, அந்த டிராயிங் பண்றதா தலை வந்து ரெண்டு படத்துல இதே மாதிரி அவருடைய இதை வந்து ஸ்டோரிஸ எழுதிட்டு இருப்பாங்க, சோ அதுவும் அந்த மாதிரியான பேஸ்லயும் இருக்குமா? இல்லைண்ணா, அந்த மாதிரி இப்போ அது வந்து ஒரு படம் ப்ராப்பராக ஒரு ரியலிஸ்டிக்காக தான் நடந்துட்டு இருக்கும். இது ஒரு ஃபேண்டசி ஜானர் தான் இது. ஸோ அதுதான் இந்த படத்தில் இப்போ அடிப்பாங்க. இல்லை, எப்பவுமே அடிக்கிறது ரகசியம் ஒன்றும் இல்லை. டீமாக எல்லாரும் உழைச்சா கண்டிப்பாக அடிக்கும். இப்போ போன படம் அடிக்கல, அதுக்கு முன்னாடி ரெண்டு படமும் பண்ணிடுச்சு கரெக்டாக. போன படம் பண்ணல, நம்ம ஒரு ஐடியா நினைப்போம், ரெசன் பண்ணுவோம், அது கரெக்டாக கிளிக் ஆச்சுன்னா தான். எப்பவுமே சிவகார்த்திகேயன் மட்டுமே அதை பண்ணிடவே முடியாது, டீமாக சேர்ந்து அதை கரெக்டாக செய்யணும். அது நான் எப்பவுமே என்னுடைய தோல்விகளுக்கு தான் நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைப்பேன். வெற்றி எல்லாமே டீமால வர்றது தான். நன்றி நன்றி. மாமன்னன் வந்து இப்போ வந்து எல்லாமே பொலிட்டிக்கல் படம், ஜாதி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு நாள் தான் ஆச்சு, காஷ்மீர்ல இருந்து இப்போதான் வந்திருக்கேன், திரும்ப இது முடிச்ச உடனே கிளம்புறேன் நான். நான் இன்னும் இந்த படம் பார்க்கல, பட் படம் பெரிய வசூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.